வெல்கம் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு திரைப்பட இயக்குனர் பேரரசு அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவர்கள் உருவாக்கிய சினிமா நகரத்துக்கு அவர் பெயரையே வைத்து ஜேஜே ஃபிலிம் சிட்டி என்று பெயர் சூட்டினார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் அதை எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி என்று மாற்றினார். உயிரோடு உள்ள தலைவரின் பெயரில் இருக்க வேண்டாம் என்ற நியாயமான காரணம் அது. மேலும் மறைந்த வேறு எந்த தலைவரின் பெயரை வைக்காமல் தன் அரசியல் எதிரியாக இருந்த எம்ஜிஆர் அவர்களின் பெயரை வைத்து அவரின் பெருந்தன்மையை காட்டியது. தற்போது அம்மா உணவகம் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் உருவானது பல ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் பசியை போக்கியது. தற்பொழுது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை. உங்கள் ஆட்சியில் அது அம்மா உணவகம் என்ற பெயரிலே நீங்கள் தொடரை செய்தால் உங்கள் பெருந்தன்மையை மக்கள் உணர்வார்கள். கலைஞர் உணவகம் என்று மாறும்பொழுது அடுத்து வேறு யாராவது ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மீண்டும் அந்த திட்டத்தின் பெயரை மாற்றுவார். இப்படிதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற அற்புதமான திட்டம் அடுத்து வந்த ஆட்சியில் அது நிலைகுலைந்து போனது. எனவே தங்கள் பக்குவப்பட்ட நிலையில் இருப்பீர்கள், ஒன்று அம்மா உணவகம் தொடரச் செய்யுங்கள், இல்லை என்றால் அரசு உணவகம் என்ற பெயரை தொடரச் செய்யுங்கள். அப்படி செய்தால் என்றும் அது மாறாதிருக்கும். மேலும் கலைஞர் பெயரில் ஆரம்பிக்க உங்களிடம் எத்தனையோ திட்டங்கள் இருக்கும். அது ஒரு வேண்டுகோள் தான். முதல் முறையாக முதல்வர் பதவியேற்கும் தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று திரைப்பட இயக்குனர் பேரரசு அவர்கள் கூறியுள்ளார். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஏ ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.